வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தனுஷ் நடிப்பில் துரை செந்தில்குமார் டைரக்ஷன் வந்திருக்க பட்டாஸ். அடிமுறை என்ற பழங்கால தற்காப்பு கலையை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த தற்காப்பு கலையை காட்டுறதுக்கு இவங்க மெயினாக எடுத்துக்கிட்ட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து தொன்று தொட்டு வந்த நம்ம பலமுறை பார்த்து பார்த்து பழகி போய் பலமுறை அடித்து துவச்ச பழிவாங்கிற கதைனா டாப் 10 டெம்ப்ளேட்டில் நம்பர் 1 வரக்கூடிய அந்த அசாதாரணமான யூனிவர்சல் கதையை தான் இந்த படம் முழுக்க கையாண்டிருக்காங்க. அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்னென்னா, சிறு குழந்தைகள் முதல் மூப்படைந்த முதியவர்கள் வரை எல்லாருமே அடுத்து இந்த கதையில் என்ன வரும்ன்றத ஸ்கிரீன்ல வரதுக்கு மட்டும் சொல்லிட்டே வந்துருவாங்க. இப்ப பார் இவன் இந்த பக்கம் வருவான், இப்ப பார் அடுத்து இது நடக்கும், இப்ப பார் ஒரு சண்டை வரும், இப்ப பார் இந்த படத்துல ட்விஸ்ட ரிவீல் பண்ணுவாங்க, இப்ப பார் இவங்க யாரோட புலன்னு தெரியும், இப்ப பார் அவங்க அப்பா எப்பேற்பட்ட பராக்கிரமசாலின்ட்டு இந்த உலகத்தை காட்டுவார் பாருன்ட்டு அடுத்தடுத்து பல அற்புதமான சீன்களை கோர்த்து வந்த கதை தான் இந்த பட்டாஸ். நாங்கள் இப்படிலாம் சொல்லி இந்த கதை என்னன்னு உங்களுக்கு புரியலன்னா, நேரோவா சிம்பிளா ஒரு நரேஷன் கொடுக்குறேன். இந்த கதை என்னன்ட்டு, இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஸ்னேகாவை ஒரு 4 ரவுடி பயலுங்க துரத்துவாங்க. அந்த துரத்தில் கையில் இருக்க தன்னுடைய 7 குழந்தைய ஸ்னேகா தவற விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பேர் ஸ்னேகாவை ரவுண்டு கட்ட இங்கே தான் வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட். ஸ்னேகாவுக்கு தற்காப்பு கலையான அடிமுறை பற்றி தெரியுது. 4 பேர் வெளுத்து வாங்குறாங்க. அதில் ஒருத்தரோட கழுத்தில் விரும்மாட்டி மாதிரி விரல விட்டு உள்ளே இருக்க பைப் லைனை டிஸ்கனெக்ட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அதனால் ஸ்னேகாவுக்கு கிடைக்குது ஆயுள் தண்டனை. காட்டில் தவற விட்ட அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு நினைக்கிறாங்க ஸ்னேகா. ஆனால் அந்த குழந்தையை எடுத்து திருடனாக வளர்க்குறாரு முனிஷ்காந்த். அந்த குழந்தை தான் தனுஷ். பெரியவனாயி சின்ன சின்ன திருட்டு வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 16 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுற ஸ்னேகா வில்லனை பழி வாங்கணும்னு தேடி அலையிறாங்க. கரெக்டா வில்லனை போட்டு தள்ளுற நேரத்துல ஸ்னேகா வில்லனுடைய பெருங்கூட்டத்தோட மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்னேகாவை காப்பாத்த வரார் புள்ள தனுஷ். சுத்தி நிக்கிற வில்லன் கூட்டத்தில் இருக்க எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்றாரு தனுஷ். நீ தாண்டா என் பிள்ளைன்னு ஸ்னேகா தனுஷை பார்த்து சொல்ல, அம்மா நீதானா என்னுடைய தாயின்னு தனுஷும் கலங்க அங்க போறாங்க இன்டர்வல். வில்லனை ஏன் கொலை பண்ண வந்தேன், உன்னுடைய அப்பா யாரு தெரியுமா, அவர் எப்பேற்பட்ட வித்தகாரர் தெரியுமா, எப்பேற்பட்ட பைல்வான் தெரியுமா, எப்பேற்பட்ட பொன்னுரங்கம் தெரியுமான்ட்டு கதையை ரிவீல் பண்றாங்க ஸ்னேகா. அடிமுறை என்ற தற்காப்பு கலையில மிகச்சிறந்த மாணவனா சின்ன வயசுலேருந்தே கத்துக்கிட்டு வராரு சின்ன தனுஷோட அப்பாவான பெரிய தனுஷ். அந்த குருகுலத்துக்கு ஆசானா இருக்கிற நாசருடைய பையனுக்கு சுட்டு போட்டாலும் அடிமுறை தற்காப்பு கலை அந்த அளவுக்கு சிறப்பா வரல. அதே டியூஷன்ல தான் படிக்கிறாங்க ஸ்னேகா. நாசரால் எல்லார் முன்னாடியும் பலமுறை அவமானப்படுறாரு அவருடைய பையன். இதனால அந்த ஊரை விட்டு வெளியே போய் ஃபாரின் போய் மிகப்பெரிய கிக் பாக்ஸர் ஆகி 5 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கே திரும்பி வராரு. அதுக்குள்ள தனுஷ்கும் ஸ்னேகாவும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய இருக்கு. கிக் பாக்ஸிங் பெருசா அடிமுறை பெருசான்ட்டு மிகப்பெரிய விவாதம் நடக்க அது கடைசியில நீயானு சண்டையில போய் முடியுது. வில்லன் கூட சப்போர்ட்டுக்கு வந்த கிக் பாக்ஸர் எல்லாரையும் ஒத்தால நின்று தனுஷ் சண்டையில ஜெயிக்கிறாரு. கடைசியில வில்லனையும் அடிச்சு வட்டத்துக்குள்ள இருந்து தூக்கி எறிகிறாரு. தோத்து போன கடுப்புல இருக்க வில்லன் ராத்திரியோட ராத்திரியா அந்த குருகுலத்தை எரிச்சுட்டு தனுஷையும் கொளுத்திடுறாரு. அங்கிருந்து தப்பிச்சு போனவங்க தான் ஸ்னேகா. இதுதான் கதைன்ட்டு தனுஷ் கிட்ட ஸ்னேகா சொல்லி முடிக்கிறாங்க. கடைசியில அந்த வில்லனை குட்டி தனுஷ் எப்படி பழி வாங்குறாங்கதான் மீதி கதை. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அபூர்வ சகோதரர்கள் காலத்திலிருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய கதை இது. இப்போ இந்த படத்துடைய கதை அதர பழசு அப்படின்றதுல நமக்கு பெரிய உறுத்தல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படத்துடைய மேக்கிங் எப்படி இருக்குன்னா, தர்பார் படத்தில் லாஸ்ட் 1/2 hour எப்படி ஏற முருகதாஸ் இந்த படத்தை எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் அவருக்கு தோன்ற சீடெல்லாம் வச்சு ரொம்ப அபத்தமாக லாஜிக்கே இல்லாமல் எப்படி கண்ணாமனு எடுத்து வச்சிருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த முழு படத்தையும் எடுத்து சொதப்பி வச்சிருக்காரு டைரக்டர். படத்தில் பல சீன்கள் நமக்கு பார்க்கும்போது இரிட்டேட் வருது. இந்த படத்தில் இவங்க எடுத்திருக்க சீன்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ரியாக்ஷனை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு இந்த படத்துடைய டெரரான வில்லனை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா பாவமா இருக்கும். தனுஷும் அவர் ஃப்ரெண்டும் காமெடி பண்றதை பார்த்தா ஆடியன்ஸ்க்கு பயங்கரமா கோவம் வரும். ஸ்னேகா சென்டிமெண்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு நல்ல சிரிப்பு வரும். கிளைமேக்ஸ்ல தனுஷ் வெறி கொண்டு உச்சகட்ட சண்டை காட்சிகளை நடிச்சிட்டு இருக்கும்போது படம் பார்க்கற எல்லாருக்குமே லேசா கொட்டாவிட ஒரு தூக்கமும் வரும். சோ இந்த மாதிரி திரையில காட்டுற காட்சிகளுக்கும் ஆடியன்ஸ்க்கு அந்த நேரத்தில் ஏற்படுற உணர்வுகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகளோடு காணப்படுது. அந்த விஷயத்த இந்த படத்துல நாங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்தோம். அது இல்லாம இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்துடைய கதை என்னன்னு யாருன்னா கேட்டா, நாம இதை எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியாம ஒவ்வொருத்தரும் தவிச்ச தவிப்பு நம்ம கண்ணு முன்னாடியே நிக்குது. ஒரு படத்துல சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக எப்படியோனா சீன்ஸ் வச்சுக்கலான்னு ஒரு சீன் ரெண்டு சீன் ஒரு படத்துல வரலாம். இந்த படத்துல வர எல்லா சீன்ஸுமே கோ இன்சிடென்ஸ்னு வில்லன் ஹீரோ ஸ்னேகா சைட் ஆர்டிஸ்ட்னு எல்லாருமே சம்மந்தப்பட்ட இடத்துல அசம்பிள் ஆவாங்க. அது ரோடானாலும் சரி வீடானாலும் சரி இல்ல காடானாலும் சரி, அடுத்து நீங்க வாங்க அடுத்து இந்த கேரக்டர் உள்ள வாங்கன்னு லைன் அப்ல வந்துகிட்டே இருக்காங்க. இது படமா இல்லை மேடை நாடகமானு சந்தேகம் எழும்பாமல் இல்லை. நம் பாரம்பரியமிக்க தற்காப்பு கலையை இன்னும் சிறப்பாக காமிச்சு இது மக்களுக்கு வேற மாதிரி கொண்டு போய் நம் பண்பாடு கலாச்சாரத்துக்கு பெரிய பெருமை சேர்க்கிற விதமா இந்த படம் வந்திருக்கணும்ட்டு உண்மையான மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் தோன்றாமல் இல்லை. ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிட்டாங்க.
வருத்தப்பட்டது என்னவோ, மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். தனுஷ் ஏதோ ஒரு ஆர்ட் ஒர்க் இந்த படத்தில் போட்டிருந்தாலும் அது நிச்சயமா பத்தல. இந்தியன் 2 படம் வரும்போது பாருங்க, வர்ம கலைன்றத்தை கொஞ்சம் சீன்ஸ்ல காமிச்சாலும் அதுல எவ்வளவு டெப்த் இருக்குன்ட்டு. என்ன இந்த மாதிரியான சுமாரான படங்கள் வரும்போது இதனுடைய பேட் இம்பாக்ட் அந்த நல்ல படத்தையும் பாதிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஏற்கனவே அந்த படத்துல காமிச்சிட்டாங்களே, இந்த படத்துல காமிச்சிட்டாங்களேன்ட்டு உதாரண காட்ட நேரிடும். அதை நினைக்கும் போது தான் இந்தியன் 2 மேலே கொஞ்சம் பயம் வருது. பட்டாஸ் படத்துல இப்படி இல்லாம அப்படி இல்லாம சொதப்பி வச்சிருக்காங்க. சின்ன தனுஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா புள்ளிங்க கெட்டப்ல வருவாரு. புள்ளிங்கவை நேரில் பார்க்கும்போதே நமக்கு ஒரு இனம் புரியாத வெறுப்பு வரும். அந்த வெறுப்பை அந்த தனுஷ் கேரக்டர் ரொம்ப ஈஸியாக சம்பாரிச்சிருது. படத்துடைய கிளைமேக்ஸ் ஃபைட் ரிங்குக்குள்ளே நடக்கும். ஆப்போனன்ட் ஃபைட்டர்ஸ்லாம் பேர் பாடியோட சிக்ஸ் பேக்கோட நல்ல கட்டுமஸ்தான உடம்போட ஒரு சாட்ஸ் போட்டு ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் தனுஷ் உடம்பை கொஞ்சம் கூட காட்ட மாட்டார். அவர் போட்டிருக்க டிஷர்ட் கூட ஃபுல் ஆன் டிஷர்ட்டாக இருக்கும். ஃபுல் பேண்ட் வித் ஷூஸ்னு பக்கா கவரோட ஃபைட் போடுவார். தமிழருடைய பாரம்பரியமான தற்காப்பு கலையை வச்சு தமிழ் சினிமாவோட வந்த படங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஒரே ஒரு நல்ல பேர் வச்சு எல்லாத்தையும் ஏமாற்றி ஒப்பேத்திடலான்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படம் முடியும் போது ப்ரூஸ்லி வந்த காலத்தில் அவருடைய படங்கள்லாம் பார்த்துட்டு நாங்களும் இந்த மாதிரி கராத்தே கற்றுக்கணுன்ட்டு பல பேர் கராத்தே கற்றுக்கிட்டாங்க. இப்பயும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சா அங்கே ப்ரூஸ்லியோட ஃபோட்டோ போட்டு அங்கே விளம்பரமே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படம் முடியும் போது யாராச்சும் இந்த அடிமுறை தற்காப்பு கலையை நானும் கற்றுக்குவேன்னு கிளம்புனாங்கன்னா அதுதான் இந்த படத்துடைய சக்ஸஸ். ஆனால் அந்த மாதிரியான நல்ல பேர்லாம் இந்த படம் எடுக்கவே இல்லை. காரணம், அடிமுறை தற்காப்பு கலையை மட்டும் வச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது சம்மந்தமான டீட்டெயிலான ரிசர்ச்லாம் எதுவும் பண்ணாமல் நான் சொன்ன இந்த மொக்க பழிவாங்கல் கதையை முக்கிய கதையாக வச்சு மூவ் பண்ணதால் இந்த படம் இன்னைக்கு சுத்தமாக படுத்துருச்சு. பட்டாஸ் படத்தை கம்பேர் பண்ணும்போது தர்பார் எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு அப்புறம் இந்த பட்டாஸ் படம் ஓடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்காம டிவியில் போட்டால் ஜனங்க விரும்பி தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஓரளவுக்கு இந்த படத்தில் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்பும்படியாக இல்லை. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா, இந்த படத்தில் காட்டுற அந்த அடிமுறை இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப், அதுக்காக தாராளமா 100க்கு ஒரு 60 மார்க் கொடுக்கலாம். சோ நீங்க கொடுக்கப்ற டிக்கெட் காசுக்கு 40% லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாகப் போற? ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒன்னு பேசப்படாதாடா.